எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தத்தில் 21 பல்கலைக்கழகங்களும் போலியான பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு யூஜிசி ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த 21 போலி பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது, அதே மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் எத்தனை பல்கலைக்கழகங்கள், அதுக்குண்டான பேர் என்னென்ன அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிசி வெளியிட்டிருக்க இந்த பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் மொத்தமாக 21 போலியான பல்கலைக்கழகங்களை அடையாளம் கண்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவில் என்னென்ன போலியான பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படின்றதுக்கான அந்த முழு விவரத்தையும் யூஜிசி வெளியிட்டிருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி தற்போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள 21 போலி பல்கலைக்கழகங்களை அடையாளம் கண்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 21 பல்கலைக்கழகங்களும் விதிமுறைகளை மீறியதாகவும் போலியானது அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுல எந்தெந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு டவுட் இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அந்த வெப்சைட்டில் UGC.AC.IN அப்படின்ற அந்த இணையதள பக்கத்தில் போயிட்டு யூஜிசி வெளியிட்டிருக்குள்ள அந்த 21 பல்கலைக்கழகங்கள் எது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தற்போது பார்த்தீங்கன்னா, அந்த போலியான பல்கலைக்கழகங்கள் விவரங்களை என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். டெல்லி மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 போலியான பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அகில இந்திய பொது மற்றும் உடல் ஆரோக்கிய அறிவியல் நிறுவனம், வணிக பல்கலைக்கழகம் லிமிடெட் அகஞ்ச், ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகம், தொழிற்கல்வி பல்கலைக்கழகம், ADR சென்ட்ரிக் ஜுரிடிக்கல் பல்கலைக்கழகம், இந்திய அறிவியல் மற்றும் பொறியியல் நிறுவனம், சுயதொழில் செய்பவர்களுக்கான விஸ்வகர்மா திறந்தநிலை பல்கலைக்கழகம், இது மட்டும் இல்லாமல் அத்தியாத்மிக் விஸ்வ வித்யாலயா ஆன்மீக பல்கலைக்கழகம், ஆக மொத்தம் 8 பல்கலைக்கழகங்கள் போலியானது அப்படின்னு கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க யூஜிசி நிறுவனம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா, காந்தி ஹிந்தி வித்யாபித் தேசிய எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ் ஹோமியோபதி பல்கலைக்கழகம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பல்கலைக்கழகம், அதுவும் ஒரு திறந்தநிலை பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாரதிய சிக்ஷா பரிஷித் அப்படின்னு 7 பல்கலைக்கழகங்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலியானது அப்படின்னு கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், ஒரிசா, புதுச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்லேயும் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே அவங்களுடைய இணையதள பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வாயிலாக. இந்த வீடியோட நிறைய பகுதி நம்ம வந்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்க விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, யூஜிசி சொல்லியிருக்க அந்த 21 பல்கலைக்கழகங்களும் போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் அதை சேரும்போது கொஞ்சம் அவேர்னஸோடு நீங்கள் சேரலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருக்கணும், அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.